ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, பொதுவாகவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கை கால்கள் எல்லாம் கருப்பாகிடுது. இதுக்காக எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்றது சந்தேகம்தான். பட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கை கால்களில் இருக்கக்கூடிய கருமையை எப்படி சரி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது கை கால்களில் இருக்கக்கூடிய கருமையை போக்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிமதுரம் பவுடர். இந்த அதிமதுரம் பவுடர் எல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கருமையான தழும்புகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு சருமத்தில் புள்ளிகள் இருக்கும். இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த அதிமதுரம் பவுடர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். தக்காளி. ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியில் அமிலம் இருக்கிறதுனால சருமத்தில் இருக்கக்கூடிய கறைகள் எல்லாத்தையும் சீக்கிரமாக நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் பால், கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது வறட்சியாக இருக்கக்கூடிய சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு எண்ணெய் பசை சருமம் இருக்கும். இந்த மாதிரியான சருமம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது சருமத்துக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த பேக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த பேக்கை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அதிமதுரம் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் பால் மற்றும் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் கை கால் ஃபேஸில் எங்கெல்லாம் கருமையாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுடுங்க. 15 to 20 minutes அப்புறமா குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால கருமை போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பிரைட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.